அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 14 பிப்ரவரி 2023 தினமணி செய்திகள் பார்த்துடலாம். இராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதி இலக்கு ₹40,000 கோடி பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கார். உள்நாட்டு இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி கடந்த 9 ஆண்டுகளாக புத்துணர்ச்சி பெற்றுள்ளதாக தெரிவித்த பிரதமர் மோடி, 2024-25 நிதியாண்டுக்குள் சுமார் 40,000 கோடி மதிப்பிலான தளவாடங்கள் ஏற்றுமதி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரில் எலகங்காவில் உள்ள விமானப்படை தளத்தில் 14வது பன்னாட்டு இந்திய விமான தொழில் கண்காட்சி ஏரோ இந்தியாவை பிரதமர் மோடி திங்கட்கிழமை தொடக்கி வைத்து பேசும் பொழுது, பாதுகாப்பு தளவாடங்கள் துறையை பொறுத்தவரை தொழில்நுட்பம், சந்தை, கொள்முதல் என அனைத்து சவால்கள் நிறைந்தவை. அத்தகைய சவால்களை எதிர்கொண்டு கடந்த 8-9 ஆண்டுகளாக உற்பத்தி புத்துணர்வு பெற்றிருக்கிறது. ஒரு காலத்தில் பாதுகாப்பு தளவாடங்களை அதிக அளவில் இறக்குமதி செய்த நாடாக இருந்த இந்தியா, தற்போது சுமார் 12,000 கோடி மதிப்பிலான தளவாடங்களை 75 நாடுகளுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் சொல்லியிருக்கார். தொடர்ந்து வலுவடையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லப்பட்டிருக்கு. வளமான வருங்காலத்திற்காக இந்தியாவின் வேளாண் கண்ணோட்டத்தில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய மத்திய பட்ஜெட் உணர்த்துகிறது. சிறுதானியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் தேசிய சர்வதேச அளவில் அவற்றை பிரபலப்படுத்துவதும் அரசின் நோக்கம் என்று தனது உரையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமைச்சர் குறிப்பிட்டது போல, இந்தியாவின் உணவு பாதுகாப்புக்கு மட்டுமல்லாமல் விவசாயிகளின் நல்வாழ்விற்கும் சிறுதானிய சாகுபடி பெரிய அளவில் உதவக்கூடும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு வந்து ஐக்கிய நாடுகள் இந்தியாவின் முனைப்பாலும் முன்மொழிதலாலும் 2023 சர்வதேச தானிய ஆண்டாக ஐநா அறிவித்திருக்கிறது. இந்தியா முன்மொழிந்த அந்த தீர்மானத்தை 72 நாடுகள் ஆதரித்தது. இந்தியாவைப் போலவே சர்வதேச அளவிலும் பல ஆண்டுகள் தானிய சிறுதானிய உற்பத்திக்கு மீண்டும் முன்னுரிமை அளிக்க முன்வந்திருப்பதாக இதை பார்க்க முடிகிறது. சிறுதானிய சாகுபடியில் இந்தியா உலகின் முதலிடம் வைக்கிறது. சர்வதேச அளவில் சிறுதானிய ஏற்றுமதியில் 2வது இடம் பெறுகிறது. இந்தியா 2022-23 பொருளாதார ஆய்வறிக்கையில் சிறுதானிய உற்பத்தியில் ஆசியாவிலே 80%, சர்வதேச அளவில் 20% இந்தியாவுடையது. ஹெக்டேருக்கு இந்தியாவின் சராசரி விளைச்சல் 2239 கிலோ என்றால், சர்வதேச அளவில் 1229 கிலோ தான் இருக்கு. ஸோ பசுமை புரட்சிக்கு முன்பு ஏழை மக்கள் மட்டுமில்லாமல் நடுத்தர பிரிவினரும் கூட சிறுதானியங்களை அன்றாட உணவில் பயன்படுத்தி வந்தார்கள். இந்தியாவின் உணவுப் பொருட்கள் உற்பத்தியில் சிறுதானியம் சுமார் 40% பங்கு வகித்தன. பசுமை புரட்சிக்கு பிறகு அரிசி கோதுமை முன்னுரிமை அளிக்கப்பட்டதால் சிறுதானிய சாகுபடி குறைந்தது. நெல்லுக்கும் கோதுமைக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை அறிவிக்கப்பட்ட போது பொது விநியோகத்தின் மூலம் வழங்கப்பட தொடங்கியது. இதெல்லாம் சிறுதானியங்கள் மதிப்பிழக்க செய்யப்பட்ட விஷயம். ஸோ மத்திய மாநில அரசு கொள்கைகளில் நெல், கோதுமை, கரும்பு, எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் கவனம் செலுத்தியதை தொடர்ந்து சிறுதானியங்கள் அதிக அளவில் புறக்கணிக்கப்பட்டது. ஸோ மக்களின் உணவு பழக்கத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டது. சிறுதானியங்கள் ஏழைகளின் உணவு என்கின்ற கண்ணோட்டம் வலுப்பெற்றது. அரிசி கோதுமை விட சிறுதானியத்தில் ஊட்டச்சத்து அதிகம் என்பதை மறந்துவிட்டு சுவை சார்ந்த உணவுக்கு மக்கள் மாற்றப்பட்டனர். சிறுதானிய உற்பத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டதுடன் அவற்றை பயிரிட சிறப்பு ஊக்குத்தொகையும் குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கி மொத்த உற்பத்தியையும் கொள்முதல் செய்து பொது விநியோக முறையில் மானிய விலையில் வழங்குவதும் அவசியம்னு கொடுத்துருக்காங்க. ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில் 10,000 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களின் அடிப்படை உணவாக இருந்தவை சிறுதானியங்கள். ஸோ வருங்காலம் சிறுதானியங்களின் காலமாக மாற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. வீறு எய்தி மாண்டார் வினைத்திற்பம் வேந்தன்கண் ஊறு எய்தி உள்ளப்படும். செயல்திறனால் பெருமை பெற்று உயர்ந்தவர்களின் வினைத்திற்பம், வினைத்திற்பம்னா மன வலிமை வந்து நாட்டை ஆளும் அரசனிடத்தில் கூட எட்டி மதிக்கப்பட்டு விளங்கும். வினைத்திற்பம் 665வது குறள். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி பள்ளிகளிலே செலுத்த நடவடிக்கை. தமிழகத்தில் 9 முதல் 14 வயது வரை உள்ள சிறுமிகளுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசிகளை பள்ளிகள், அங்கன்வாடி மையங்களிலே வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறாங்க. அதன்படி அதற்கான தரவுகள், சாத்தியக்கூறுகள், ஆய்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், அடுத்த கல்வியாண்டு தொடக்கத்தில் தடுப்பூசி செலுத்த நடவடிக்கைகள் தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகளவில் மார்பக புற்றுநோய்க்கு அடுத்தபடியாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு தான் பெண்கள் அதிகளவில் பாதிக்கப்படுகிறார்கள். உலகளவில் அத்தகைய தாக்கத்துக்கு உள்ளாகக்கூடிய பெண்களில் 25% பேர் இந்தியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதன் அடிப்படையில் இந்தியாவை பொறுத்தவரை ஆண்டுதோறும் 80,000 பெண்கள் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு பாதிப்புக்குள்ளாவதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி HIV எனப்படக்கூடிய HPV என்று அழைக்கக்கூடிய அந்த தடுப்பூசியை முதன்கட்டமாக தமிழகம், கர்நாடகம், மிசோரம் போன்ற மாநிலங்களில் செலுத்த முடிவெடுக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பள்ளிகள், அங்கன்வாடிகளில் செலுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. HPV அப்படின்னா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ்னால ஏற்படக்கூடிய ஒரு தொற்று.
ஏரோ இந்தியா கண்காட்சி கோலாகல தருதம். உலோக பறவைகளின் மெய்சிலிருக்க வைக்கும் சாகசம். உலோக பறவைகளின் மெய்சிலிருக்க வைக்கும் விமான சாகசங்களுடன் பன்னாட்டு இந்திய விமான தொழில் கண்காட்சி பெங்களூரில் திங்கட்கிழமை கோலாகலமாக தொடங்கியது. மத்திய பாதுகாப்புத்துறை ஏற்பாடு செய்திருந்த 14வது ஏரோ இந்தியா பன்னாட்டு இந்திய விமான தொழில் கண்காட்சி பெங்களூரில் உள்ள எலகங்கா விமானப்படை தளத்தில் திங்கட்கிழமை தொடங்கியது. இக்கண்காட்சியை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். விழாவில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதி ராதித்ய சிந்தியா, கர்நாடக முதல்வர் பசவராஜ் பொம்மை போன்றோர் கலந்து கொண்டார்கள். இதைத் தொடர்ந்து இந்திய விமானப்படையில் பல்வேறு வகையான இலகு ரக போர் ஹெலிகாப்டர்கள், சிறு விமானங்கள், இலகு ரக போர் விமானங்களின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இந்திய விமானப்படையின் பெருமை மிகு அங்கமாக விளங்கக்கூடிய தேஜஸ் இலகு ரக போர் விமானம், சாரங் ஹெலிகாப்டர், பிரசண்ட் இலகு ரக போர் ஹெலிகாப்டர்கள், இலகு ரக பயன்பாட்டு ஹெலிகாப்டர்கள், ஷுகாய் 30 MKI இலகு ரக விமானம், ஹாக் ஹெலிகாப்டர், MI-17 ஹெலிகாப்டர், சாரங் ஹெலிகாப்டர், சூரிய கிரண் விமானங்களின் மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய சாகசங்கள் பார்வையாளர்கள் கரவொலிகளை தட்டி செல்ல வைத்தது என்ற ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, வர்த்தக பார்வையாளர்கள் பிப்ரவரி 15ஆம் தேதி வரைக்கும் கண்காட்சியை காண தினமும் காலை 9 முதல் மாலை 5 மணி வரைக்கும் அனுமதிக்கப்படுகிறார். இதற்கான கட்டணம் ₹5000. ஸோ பொதுமக்கள் பிப்ரவரி 16-17ஆம் தேதிகளில் அனுமதிக்கப்படுகிறார்கள். இதற்கான கட்டணம் 2500. ஸோ விமான சாகசங்களை காண 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை பொதுமக்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். இதற்கான கட்டணம் ₹1000 என்ற விவரங்களை, இந்த விவரங்கள் பார்த்தீங்கன்னா aeroindia.gov.in என்ற வலைதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வர்த்தக பார்வையாளர்களும் போக முடியும். ஸோ பொதுமக்களும் பார்த்தீங்கன்னா அனுமதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிட்டு சொல்லியிருக்காங்க. ₹5300 கோடியில் கார் நிறுவனத்தின் உற்பத்தி விரிவாக்கம், முதல்வர் முன்னிலையில் ஒப்பந்தம். கார் உற்பத்தி துறையில் முன்னணி நிறுவனமான ரெனால்ட் நிசான் நிறுவனம் தனது விரிவாக்க பணிகளுக்காக ₹5300 கோடி முதலீடு செய்ய உள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் சென்னையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் கையொப்பமானது. இந்த ஒப்பந்தம் மூலம் 2000 பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். ரெனால்ட் நிசான் நிறுவனம் கடந்த 2008ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்தது. அதன் அடிப்படையில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் தொழிற்பூங்காவில் 480,000 கார்களை உற்பத்தி செய்யும் தன்னுடைய ஆலையை நிறுவியது. இந்த ஆலை 2010ஆம் ஆண்டு உற்பத்தியை தொடங்கியது. 4.80 லட்சம் கார்கள் உற்பத்தி செய்ய முடியும் என்றாலும் இதுவரை 2 லட்சம் கார்கள் அளவுக்கு தான் உற்பத்தி செய்து வருகிறது. இந்த நிலையில் வாகன உற்பத்தி தளங்களை நவீனமயமாக்கவும் புதிய மாதிரிகளை அறிமுகம் செய்யவும் ரெனால்ட் நிசான் நிறுவனம் முன்வந்துள்ளது. அதன்படி தற்போதைய உற்பத்தி திறனான 2 லட்சம் கார்களிலிருந்து 4 லட்சம் கார்களாக அதிகப்படுத்தவும் வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்காக கூடுதல் முதலீடுகள் செய்யவும் தீர்மானித்திருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் ஒரு 2000 வேலைவாய்ப்புகள் கூடுதலாக உற்பத்தி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு செய்திகள் அவ்வளோதான். நாளைக்கு வேறு ஒரு செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.